இப்போ அது என்னாச்சுன்னு சொல்லுங்க. அட அந்த டாக்டருக்கு எதுவும் தெரியல. டாக்டர் என்னதான் சொன்னாரு? நம்ம அச்சு இப்ப மெண்டலி டிஸ்டர்ப்டா இருக்கானே டாக்டர் சொல்றாரு. அப்படினா அவனுடைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கறான் டாக்டர் சொல்றாரு. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அச்சுக்கு ஆட்டிசம்னு அந்த டாக்டர் சொல்றாரு. ஆட்டிசமா? நம்ம அச்சுக்கு அச்சு அச்சு என்னடா அச்சு உனக்கு உடம்பு சரியில்லை சாப்பிட கொண்டு வர நீ சாப்பிடு சரியா? எனக்கு ஒண்ணு வேணா, எனக்கு அச்சு கூட இருந்தா போதும். அச்சு உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏதாவது என்கிட்ட பேசு, சொல்லு, ஏதாவது சொல்லு. என்ன செய்யறது? கடவுளே, என் பையனை காப்பாத்துங்க. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். வாங்க சார். டாக்டர் என்ன சொன்னாரு? அவனுக்கு ஆட்டிசம்னு சொல்றாரு. அப்படியா? இந்த விஷயத்துல திறமையான டாக்டர் ஜெயகிருஷ்ணன் இருக்காரு, அவரை போய் நீங்க பாருங்க. அவனை நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போறேன், ஆனா அவன் எனக்கு திரும்ப வேணும் டாக்டர். நீங்க அங்க போனீங்கன்னா தங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அதுக்கும் தயாரா போங்க. உங்க பையன் உங்களுக்கு திரும்ப கிடைப்பான். சரி டாக்டர். அந்த டாக்டர் கிட்ட நானும் பேசுறேன். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஹலோ, சொல்லுமா. அத்தை, நான் அச்சு கூட்டிட்டு படையாச்சூர் வரைக்கும் கொஞ்சம் போகணும். என்னாச்சுமா? ஃபீவரால அச்சுக்கு கொஞ்சம் வீக்னஸா இருக்கு. கடவுளே, என் அச்சுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அத்தை, டெஸ்ஸிய கொஞ்ச நாள் அங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா அவளோட படிப்பு என்ன ஆகுறதுமா? என் பிள்ளை விட அவ படிப்பு தான் இப்ப ரொம்ப முக்கியமா. அத்தை, எனக்கு அவன் குணமாய் வந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம். அப்புறம் அத்தை, எனக்கு ஒரு 25,000 பணம் வேணும். கண்டிப்பா தரமா. சரி அத்தை. பாபு வரேன் சார். சொல்லுங்க சார். பாபு, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு வாரம் லீவ். சரிங்க சார். தாசில்தார் கிட்ட கூட சொல்லிட்டேன், நீ இதை அவர்கிட்ட கொடுத்துரு. சரிங்க சார். பையன் உடம்புக்கு என்ன சார்? நான் திரும்பி வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன். சரிங்க சார். வா அத்தை, பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். அவன் நம்ம வண்டிலேயே இருக்கான்? இல்ல மாமா, உடனே கிளம்பணும். ஓ, இங்க பாருட செல்லம், ஒண்ணும் இல்ல உனக்கு. கண்ணு, உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, போயிட்டு வா. சரியா? போயிட்டு வா. டாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் ஜெயகிருஷ்ணன் பார்க்க வந்திருக்கோம், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சார், ஹாஸ்பிட்டலோட பேக் யார்டில் இருக்காரு, இப்படியே நேராக போனால் போயிடலாம். தேங்க்யூ. ஓகே சார். வாச்சு. டாக்டர் ஜெயகிருஷ்ணன். டாக்டர் உள்ள இருக்கார் பாருங்க. சிரிங்க சிரிங்க, எல்லாம் சத்தமா சிரிங்க பார்க்கலாம். அப்படிதான் அப்படிதான், இன்னும் 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 சத்தம், நல்ல சத்தமா சிரிங்க. வணக்கம் சார்.
எஸ் என் பேர் ராய் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் ஆ கரூரில் இருந்து தானே ஆமாம் சார் அச்சு அச்சு நீ குட் பாய் தானே நீங்கள் வாங்க நம்ம கன்சல்டிங் ரூமில் போய் பேசுவோம் உட்காருங்க தேங்க்யூ அச்சுவோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுங்க அச்சு ஹாய் அனில் எனக்கு முன்னாடியே கால் பண்ணியிருந்தாரு அச்சுவை பற்றின விஷயம் சொன்னாரு அச்சு யாரையோ பார்த்து பயந்துட்டானாமே அதனால் வந்த மென்டல் ஷாக்காக கூட இருக்கலாம் இந்த நோய் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு பிடிச்ச எதையாவது விரும்பி கேட்டதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா ஆ அவனுக்கு ஃப்ரூட்டினா ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் வரும்போது கூட அதை தான் வேணும்னு சொன்னா இல்லைங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இது ஆட்டிசம் கிடையாது சின்னதாக மூடு டிசார்டர் ஆயிருக்கு இந்த நோய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட்டும் மெடிசனும் தேவை ஒரு வாரம் இங்கே இருக்க வேண்டியிருக்கும் டாக்டர் என்கிட்ட சொன்னார் நாங்கள் தயாராக தான் இங்கே வந்திருக்கோம் குட் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் தெரசா எஸ் டாக்டர் இவங்களை ரூமில் கொண்டு போய் விடு ப்ளீஸ் கம் நீங்கள் போங்க ஓகே டாக்டர் அச்சு பாய் May I come in? Good morning. உட்காருங்க உட்காருமா அச்சு கம் ஆள் கொஞ்சம் தேறிட்டானே அச்சுவுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரப்போறேன் அச்சு இது என்ன தெரியுமா சாக்லேட் உனக்கு வேணுமா இந்தா நீ கிளம்புறியா எங்க போக போற வீட்டுக்கு ராய் இப்போ நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம் இடையில வர வேண்டி இருக்கும் கண்டிப்பா வர பயந்ததால அச்சு மன உளைச்சல் இருக்கான் அது மத்த நோய் மாதிரி உடனே குணமாயிரும்னு நீங்க நினைச்சிட்டு கூடாது ஒருவேளை சில வருஷங்கள் ஆகலாம் இவனுக்காக நீங்க தான் பொறுமையா காத்திருக்கணும் அச்சுவோட மனநிலை மாறுறதுக்கு உங்களோட அன்பும் அரவணைப்பும் தான் முக்கிய தேவை கண்டிப்பா இவனுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றோம் என்ன தியாகம் வேணாலும் செய்யறோம் எங்களுக்கு இவன் பழைய அச்சுவை திரும்பி வந்தா போதும் எல்லாம் சரியாகும் அச்சுவோட மனசு கஷ்டப்படாம பாத்துக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இவனோட நிலைமையை டீச்சர்ஸுக்கு புரிய வைங்க மற்ற நோய்கள் மாதிரி தான் இந்த மன உளைச்சல் நோயும் மென்டல் ஷாக் அதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை வேலைக்கு மருந்து கொடுக்கணும் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணணும் தேங்க்யூ டாக்டர் யூர் வெல்கம் அச்சு சமத்தா இருக்கணும் புரியுதா பாய் இங்க பாருங்க இந்த வேலையை முடிச்சுட்டு ராய்க்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க சரி நான் கூப்பிடுறேன் அவங்க வந்துட்டாங்க போமா போய் கேட்ட தர வந்துட்டாங்க கேட்ட தரமா வாடகை கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு இருக்காங்க நாங்க ஒரு நாளைக்கு வரலாம்னு இருக்கோம் அங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும் சரி கண்டிப்பா நீங்களும் வரணும் சென்ட்ரா நாம கிளம்பலாமா அது சரி இப்பவே கிளம்புறீங்களா
இல்ல நாங்க போகணும் ரோசம்மா. பையன் முகம் என்ன வாட்டமா இருக்கு. ஜுரம் இல்ல அதான். போயிட்டு வரத்தே. அப்பா நான் போயிட்டு வரேன். கதவு நல்லா பூட்டிட்டியா? பூட்டியாச்சா? சீக்கிரம் வா. என்னங்க இதா வந்துருச்சுங்க பாருங்க. எங்க போயிருந்தாங்கன்னு கேட்டு பாக்கவா? உனக்கு வேற வேலையே இல்லையா? வந்து உட்காரு. நீங்க சும்மா இருங்க, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சாண்ட்ரா, நாங்க சினிமா போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க போயிருந்தீங்க? அப்பாக்கு உடம்பு சரியில்லக்கா, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அப்பாக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. இப்ப பிரச்சனை எதுவும் இல்லல்ல? ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆ சரி சரி. சாண்ட்ரா, இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. மம்மி வாங்க. அச்சு வாப்பா. எனக்கு வேலை இருக்குக்கா, நான் கிளம்புறேன். ஆ சரி சரி. I can't allow you to smash my presidential opponent. Oh, thank goodness you've arrived. Does this mean I'm our first mate, Skinny? Hey, நீ அப்புறமா டிவி பாரு, சரியா? வா போல. என்னங்க டிஃபன் சாப்பிடுவாங்க? அம்மா டெசி வரேம்மா. அச்சு வா. சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கறாள. கார்ட்டூன் பாக்குறான். கார்ட்டூன் மேல அப்படினா பைத்தியமா இருக்கான். நீ இப்படியே விடாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். சரி, நான் உனக்கு பிளட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மு நீ சாப்பிடுமா? அச்சு இந்த கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம். நீ என் சொல்ல வேண்டாம். சொல்ல கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, பிடிக்கலன்னா அப்புறம் விட்டுரு. இதை தொல்லைப்படாதீங்க, போக. அச்சு இத சாப்பிட்டுட்டே கார்ட்டூன் பாரு, சரியா? மாமி ஊட்டி விடுறேன், நீ கார்ட்டூன் பாரு. அச்சு இன்னும் எழுந்திருக்கலையாமா? இல்லம்மா, அவனுக்கு உடம்பு சரியில்லல்ல. எப்ப சரியாகுதோ அப்ப ஸ்கூலுக்கு வருவான். அப்படின்னா நானும் ஸ்கூலுக்கு போல. அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மணி கிளம்ப. ஹலோ, டாக்டர் ஜெயகிருஷ்ணன் இருக்காரா? ஆமா, நான் தான். நான் அச்சுவோட அப்பா ராய் பேசுறேன். ஆ சொல்லுங்க ராய், அப்புறம் என்ன விசேஷம்? நான் அச்சுவை பத்தி பேசணும்னு கால் பண்ணேன். அவன் கார்ட்டூனோட உலகத்துக்கே போறான். கார்ட்டூன் கேரக்டரோட ஒன்றி போயிடுறான். அது அவனோட பிரச்சனைன்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்த தலைமுறையோட பிரச்சனை அது. கூட்டு குடும்பம் இல்லாமல் தனியாக வாழ்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி டிவியில் கார்ட்டூன் பார்க்கறத தவிர அச்சுவோட பிரச்சனை அந்த கார்ட்டூன் கதாபாத்திரத்தில் அவன் ஐக்கியமாயிடுறான். நாம் அதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு அனுப்புங்க, மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடட்டும். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் சோம்பேறித்தனை பட்டு இப்படி பண்ணுறான். சில நேரத்தில் எனக்கு எரிச்சலாக இருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம அதை மெதுவாக சரி பண்ணிடலாம். சரி டாக்டர்.
சாண்ட்ரா, ஜேக்கப் சாரோட வீட்டுல ஃபங்க்ஷன் நாளைக்கு தானே? இவனை இப்படி வச்சுக்கிட்டு நாம எப்படி போறது? இவனை இப்படி வீட்டுல உட்கார வச்சா எப்படி? இவனை கொஞ்சம் வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாமா? இவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. இப்பவே அவன் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறான். இது சரியா வராது. நாம எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு அங்க போகலாம். நம்ம பையனை இப்படி அடிச்சிருக்கான், அவனை ஒரு அடி கூட அடிக்காம கூட்டிட்டு போறாங்க. போக வேண்டாம், நீ ரெடியா இரு, நாம வெளியில சாப்பிட போலாம். அப்படிதான் போதும் அச்சு, போதும் போதும் அச்சு, இறங்க இறங்க அச்சு, சொல்றேன். இந்த மூணு காப்பியிலையும் சைன் பண்ணிடுங்க, சரியா? Also by Hansa Plast. Pain nahi to rona nahi.
அச்சு, டிவி பார்த்தது போதும், எந்திரிச்சு வா, வந்து கொஞ்சமாவது படி. மம்மி நான் கேம் விளையாட போறேன். அப்பா வந்து அங்க கூட்டிட்டு போவார், நீ எந்திரிச்சு வா. எனக்கு இப்ப போகணும்ன்றல. உன்னை எந்திரிச்சு வான்னு சொன்னேன். நோ, கேம் விளையாட போறேன்னு சொன்னேன்ல. அச்சு, நீ என்ன சொன்னே? நீ எங்க போயிட்டாய்? அச்சு எங்க இருக்க? அச்சு, ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் போனது பாத்தீங்களா? 10-12 வயசு இருக்கு மாமா. ஆமா, இந்த பக்கமா ஒரு ஆட்டோல ஏறி போனா. அப்படி கொஞ்சம் வந்து எடுத்து பா. வரமா? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களே. சரிமா. அச்சோ எங்க போயிட்டாங்க? நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து கேட்டப்போ அவன் ஏதோ ஒரு ஆட்டோல ஏறி போனான்னு சொன்னாங்க. நானும் ஒரு ஆட்டோ புடிச்சு அவனை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்காங்க. நான் உடனே வரேன். என்ன காரியம் செஞ்சாச்சு? எங்கடா போன நீ? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்ன, ஒரு சின்ன பையன் கூப்பிட்டா ஆட்டோ எடுத்துட்டு நீ போயிடுவியா? இந்த பையன் மால்ல கேம் விளையாட போகணும் வாங்கண்ணா. எந்த ஸ்டாண்ட்ல இருக்க நீ? அட, எந்த ஸ்டாண்டா இருந்தா என்ன சார்? உங்க பையனை நீங்க தான் சார் கண்டிச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். என்னடா சொன்ன நீ? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ சொல்லி தராத. நீங்க இத்தனை நாளா பெத்தவங்களான எங்க கிட்ட கூட அச்சுவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லாம மறைச்சு வச்சது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அப்பா, ஏன்பா நாங்க ஒண்ணும் வெளியாளுங்க இல்லல்ல? அத்தை, இவனை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அவனோட நோய் அதிகமா தானே ஆகும். அவனுக்கு முதல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பீ பிராக்டிகல்மா. சென்ட்ரா, அப்பா சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. நாம அவனை டாக்டர் ஜெயகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். அவன் சரியானவனே திரும்ப கூட்டிட்டு வருவோம். என்ன சொல்றீங்க? ராய் சொல்றதுதான் சரிமா. இவனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா டெஸ்டியோட வாழ்க்கை என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவ என்ன நினைப்பா? உங்களுக்கு அவன் மேல பாசமே இல்லைன்னு நினைப்பா. ஆனா இவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கே அத்தை. நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரயோஜனப்படாது. டெஸ்டியோட வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? இங்க பாருமா சாண்ட்ரா, நீ பிடிவாத பிடிக்காத. அவனை கொண்டு போய் முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. இங்க பாருமா. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துடலாம். அதான் எனக்கும் சரின்னு தோணுது. மகனே மயங்காதே நீ, மலரே மாயாவ
செல்லோ அவன் வருவான். நீ கொஞ்சம் அமைதியாரு. அவதான் சின்ன பொண்ணுனா நாளைக்கே போய் நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். விடியிற வரைக்கும் காத்துரு. ஆ, எல்லாரும் பாட்டு பாடி விளையாடுங்க. அங்க அங்க போய் விளையாடுங்க, போங்க. அச்சோ அம்மா, இங்க பேர் அச்சோ, நம்ம வீட்டுல போய் விளையாடலாமா? அச்சோ அச்சோ. ஹாய் டாக்டர். ஹாய், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க ராய். டாக்டர், அது ஒரு நாள் கூட உங்கள் மகனை பார்க்காம இருக்க முடியல. ஆமாம், அதான் அவனை திரும்ப கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். அது நல்ல முடிவுதான். மென்டல் டிசார்டருங்கிறது ஒரு கொடிய நோய் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அவனை வெறுத்திருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை முழுக்க நோயாளியாகவே இருந்திருப்பான். உங்கள் பாசத்தால் மட்டும்தான் அவனை குணப்படுத்த முடியும். உங்களுக்கு தெரியுமா, அந்த பசங்களுக்கு நடுவில் என் தம்பியும் இருக்கான். டாக்டர்? ஆமாம் ராய், பிறவியிலேயே அவனுக்கு ஆட்டிசம் நோய் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா என்னை பற்றி கவலையே படலை. நான் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது என்னடா பண்ற, எதுக்கு கிழிச்சு இனிமே இப்படி பண்ணுவியா? பண்ணுவியாடா? இது என் வாழ்க்கைடா.
அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். உன் தம்பி தானடா, இவனுக்கு நீ மட்டும்தானே இருக்க. இவனை என்னைக்குமே கைவிட்டுறாதப்பா. எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக நான் என்ட்ரன்ஸும் எழுத முடியாத அந்த எக்ஸாமும் அடுத்த வருஷம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன். மெடிசனுக்கு சேர்ந்தேன், டாக்டர் ஆயிட்டேன், சைல்டு சைக்காட்ரியில டிஎம் ஆனேன். கல்யாணத்தை பத்தி நினைச்சப்போ இவங்க யாருன்னு தெரியலையா, நம்ம புதுப்பேட்டை ராதாகிருஷ்ணனோட தங்கச்சியோட. இது யாரு? என் மகன், என்னோட ரெண்டாவது பையன். அப்படியா? கொஞ்சம் அவனுக்கு மனநிலை. ஒரு நிமிஷம். உங்களுக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. எங்க பொண்ணு வந்து இந்த பையனையும் பாத்துக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை எங்க பொண்ணுக்கு தேவையில்லை. பெருசு நம்ம போலாம் வாங்க. ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவங்களோட கஷ்டம் என்னென்னு அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இவன் இப்படி இருக்கிறதால நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு உறுதியாக ஒரு முடிவெடுத்தேன். இனி நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லைன்னு. என் வாழ்க்கையை என் தம்பிக்காகவே நான் அர்ப்பணிச்சிட்டேன். அச்சு குணமாகறதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண தயாராக இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்க மகன் அச்சு பழைய நிலைமைக்கு வருவான். எனக்கு அது போதும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். நல்லதே நடக்கும். முதல்ல இவனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. கேம் விளையாட மட்டும் அனுமதி கொடுக்காதீங்க. மற்ற விவரங்களை ரிசப்ஷனில் கேட்டுக்கங்க. சரி டாக்டர். ஓகே பாய்.